இவங்களில் யாரையும் நீங்கள் தண்டிக்க போகிறதில்ல. இப்போ சும்மா இவ்வளோ காலம் உள்ளே வைக்கிறீங்கல்ல செந்தில் பாலாஜி, அதோட சரியாக போச்சு. அவருடைய ஊழல்னா 1,62,00,000 அவ்வளோ தானே? என்னங்க சிரிப்பாக இருக்குது. ஒரு மண்டலத்தையே அப்படி ஆட்டி படைக்கிற அளவுக்கு அவர் பண்ணார் அப்படின்ட்டு வேறு என்ன சார் இது? அது என்றைக்கு நடந்தது? எனக்கு நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சொல்கிறாருங்க 20,000 கோடி எங்கேருந்து முதலீடு செய்யப்பட்டதுன்னு. அது உள்ளபடியே ஈடுன்றது இட் ஷுட் டேக் காக்னிசன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். இது பற்றி உடனே போயிட்டு அதை வந்துட்டு ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இன்வெஸ்டிகேஷனை பண்ணலையே. அப்போ திஸ் இஸ் செலக்டிவ், விச் மீன்ஸ் வாட்? தே ஆர் டூல் ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. அப்புறம் என்ன இருக்குது இதில்? உண்மை எங்கே வெளில வரப்போகுது? வழக்கு எங்கே வெளில வரப்போகுது? யார் தண்டிக்கப்பட போகிறாங்க? ஒன்றுமே இல்லை. இது வந்துட்டு இன்கேபபிலிட்டி கிடையாது, இது முழுமையான ஈடுபாடு இல்லாத செய்யக்கூடிய செயல். எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. உடனே போய்ட்டு இங்கே ஓய்வு எடுக்க வேண்டியது, சம்பளம் உண்டு, அவ்வளோதான். நான் சுப்பிரமணிய சாமி வந்துட்டு விபிசிக்கு வரைக்கும் சொன்னாங்க, முதல்ல இந்த இன்கம் டேக்ஸை ஒழிக்கணும் அப்படின்ட்டு. டேக்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு ஒழிச்சிடணும். ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு இவங்க சும்மா வரக்கூடிய வருவாயில் வந்துட்டு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தே சரியாக போயிடுது, இது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நாட்டில் விவாத பொருளாச்சு. எதுக்குன்னா இதனால தான். இல்லை, இப்போது முதல்வர் அவர்கள் பேசும்போது சொல்கிறார், அதிமுகவை மிரட்டி பார்க்குற மாதிரி திமுகவெலாம் நீங்கள் மிரட்டி பார்க்க முடியாது, நாங்கள் பணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடி இன்கம் டேக்ஸ் ரைடு தொடர்பாக அந்த முகவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது இதை வந்து திமுக வந்து எப்படி எதிர்கொள்ளப்போது? ஏன்னா இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதுக்கு நீ ஒரு அவங்களுக்கு நல்லா தெரியுங்க அதெல்லாம் பற்றி. இப்போது நான் ஒன்று கேட்குறேன், இப்போ இவங்களுடைய இன்கம் டேக்ஸு, இவங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, இவங்களுடைய ரெவன்யூ டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், இவங்களுடைய சிபிஐ, இதுக்கு இணையாக வந்துட்டு மற்றவங்களாம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா? இப்போ இவங்க எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த 35,000 கோடி வாங்கினார் இல்லையா அந்த பிஎம் கேரு, அதை பற்றி நம்மளால் விசாரிக்க முடியுமா? விசாரிக்க முடியும், அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது. உடனே நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறோம். ஆனால் ஆட்சி மாறிச்சுன்னா தூக்கி இவங்கள உள்ளே வைக்கலாம், தூக்கி உள்ளே வைக்கலாம். லோயானுடைய மரணத்துக்காக தூக்கி உள்ளே வைக்கலாம், அமித்ஷா தூக்கி உள்ளே வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். அப்போ இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு இல்லை. இது ஒரு மாநில அரசாக இருக்கிறதுனால இது அப்படியே பேசிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். இதே இது செட்டப் நாளைக்கு மாற்றிட்டோம் அப்படின்னம்னா யார் சொன்னாலும் நீ வந்துட்டு செய்ய வேண்டியதாக, ஒரு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக அப்படின்னா தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்களுக்கு தெரியாததுலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்றதெல்லாம் தெரியும். இங்கே கொள்ளையடிக்கப்பட்டதில் எவ்வளோ ஷேர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த மினிஸ்டர்களுக்கெல்லாம் போச்சு அப்படின்றதும் தெரியும். தின்னாத யார் இருக்கிறா இந்தியாவில்? அப்போ அதெல்லாம் வந்துட்டு சும்மா பேச்சு. எனவே அவர் சொல்கிறாரு அவ்வளோதான், எங்களை வந்துட்டு மிரட்ட முடியாது அப்படின்னு. ரொம்ப இவங்க மிரட்டாங்கன்னா இவங்க திருப்பி விட்டு போகிறாங்க, நீங்கள் இவ்வளோ இது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இவங்களும் திருப்பி இது பண்ணுவாங்க. ஊழலை வச்சு இந்த அரசு மாற்றம் அதெல்லாம் நடக்காது. என்றைக்கு 1,76,000 கோடின்னு சொன்னீங்களோ அது ஒன்றும் இல்லாத போச்சோ, அதுக்கப்புறம் மக்கள் எதையும் நம்ப போகிறதில்ல, அது வேறு விடயம். ஆனால் உங்களால் முடக்க முடியாதுன்றதெல்லாம் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். உங்களால் நடந்தது நீ பார்த்துக்க, என்னால் நடந்தது நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த தைரியத்தில் அவர் பேசுகிறாரு. அட்டர் கல்பிரேட்டுங்க. 14,000 கோடி சொத்தை முடக்கி வச்சுட்டு அப்படின்னு சொன்ன ஒரு நபரை தூக்கி டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாது இருக்குது அப்படின்னம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் பேசலை,